பிக் பாஸில் வேறு பாலாஜி முருகேஷோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஃபெயிலியர் ஸ்டோரின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த மேலே ஐயாக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ உங்களுக்கு ரீடெட் ஆகும், உடனே நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த இந்த வீடியோக்குள்ள போகிறது மாதிரி மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அத்தனை போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து உடனே ரீச் ஆகும். இப்போ நம்ம டாபிக் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெகே. ஸோ ஒரு வேளை நம்ம மாஸ்டர் படம் வந்து கம்மிங் 13th ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 இயராக நம்ம தளபதியை பார்க்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ April 9th ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ வந்து பொங்கல் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேளை ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை நினச்சா ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நேற்று கூட மாஸ்டரோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் தலைவனை பார்க்கும்போதே அப்படியே புல் அரிக்குது. ஸோ தேட்டர்லாம் எப்படி இருக்க போகுது நான் நினைக்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் வந்து கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன் பயன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷன் தான். பிகாஸ் கொரோனா இன்னும் போகலை, இன்னும் அங்கேயே தான் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சில தேட்டர்ஸ் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புக் மை ஷோவில் 1 or 2 தேட்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் டிக்கெட் நியூ .com நிறைய மேஜராக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து FDFS பண்ணலைங்க இந்த டைம். ஸோ நான் இந்த டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஷோக்கு தான் புக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து அதுதான் கொஞ்சம் சேஃபாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் FDFS போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அன்டைமில் போகலாம். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டேவாவது படத்தை பார்த்துருணும் அப்படிங்கிற ஒரே ரீசனால தான் 3:30 ஷோக்கு புக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதனால் வரைக்கும் தேட்டரில் வந்து 50% ஆக்குபேஷன் தான் கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து 100% மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மேஜரான சைட்லேருந்து எதிர்ப்பு தான் கிளப்பிச்சு. அந்த எதிர்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வெரிஃபைட் அக்கௌண்ட் வச்சுக்கிறவங்க தான். ட்விட்டரில் தான் இந்த நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்னதான் கதறிக்கிட்டே இருந்தாலும் பட் அவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் வேலிட் என்னன்னா கோவிட் பரவக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும்தான். ஆக்சுவலாக சென்னையிலலாம் பார்த்து இருக்கிற க்ரௌடுக்கு வந்து கோவிட் ஈஸியாகவே பரவும். டவுன் பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, மாஸ்க்கை போடாமல் ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் க்ரௌடோட தான் பஸ்ஸும் போய்கிட்டு இருக்குது. டி நகர் சைட்லாம் போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது ஒரு நாளைக்குன்னு. அது ஈவினிங் டைமில் போயிட்டிங்கன்னா யாருக்கு கோவிட் இருக்குது யாருக்கு இல்லைன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ரௌட் இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டியாக நமக்கு நல்லது. ஸோ அதுதான் வந்து அவங்களும் சொல்ல வராங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் சொல்வேன். பிகாஸ் இப்போ வந்து கட்சி மீட்டிங் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும்போது அதெல்லாம் பார்க்காம இந்த ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்கிறது நம்ம நல்லதுக்கு மட்டும்தான். ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உங்களை படத்துக்கு போக வேணாம்னு சொல்லலை, நீங்கள் படத்துக்கு போங்க, டெஃபினட்டாக போகணும். பட் உங்களுக்கு தேவையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு போங்க, அதான் நான் சொல்லிக்கிறது. ஒவ்வொருத்தரும் அதை செஞ்சோம்னா அந்த டைம் அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அப்புறம் வந்து மாஸ்டர் படம் வந்துருச்சு தளபதினால தான் இப்படி கோவிட் எகெயின் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நேம் நமக்கு வரக்கூடாதுன்னா அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃப்டியாக போகிறதுல போனால் மட்டும்தான் வந்து அதெல்லாம் நடக்காமல் இருக்கும். ஸோ தளபதியோட பேரை காப்பாற்றுறது அவங்க ஃபேன்ஸான நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் அதை மட்டும் செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக நானும் வந்து தேவையான எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் எடுத்து தான் போவேன். ஸோ நான் என்னென்ன எடுத்துகிட்டு போக போகிறேன், என்னென்ன பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 days முன்னாடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ எதெல்லாம் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நான் இப்போவும் சொல்கிறேங்க, நமக்காக தான் தளபதி வந்து சிஎம் கிட்ட போய் பேசியிருக்காரு, 100% ஆக்குபென்சி கேட்டிருக்காரு. ஸோ நான் தளபதியோட பேரை காப்பாற்றுறது ஃபேன்ஸான நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் செய்கிற மிஸ்டேக்னால உங்கள் ஃபேமிலிக்காக கோவிட் அட்டாக் ஆச்சுன்னா அது வந்து உங்கள் மேலே பழி வந்து விழாது, அந்த பழி போகிற வந்து நம்ம தளபதி மேலே தான் போய் விழுவும். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஹேட்டர்ஸ்லாம் வந்து சும்மா கதறதும் கதருவாங்க. ஸோ இதுவும் நடந்துருச்சுன்னா நமக்கும் ஹெல்த் கிடையாது, நம்ம நாட்டுக்கும் ஹெல்த் கிடையாது. அந்த முக்கியமாக நமக்காக பேசின தளபதிக்கு தான் கெட்ட பேர். ஸோ தயவு செஞ்சு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போங்க. தேட்டரெலாம் வந்து சும்மா காய்ச்சி மிஷின் கத்திட்டு இருக்கோம்லாம் FDFS அப்போலாம், அந்த மாதிரி இந்த டைம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. அப்படி பண்ணிட்டோம்னா நீங்கள் என்ன தான் சேஃப்டியாக போனாலும் வந்து வைரஸ் உங்களுக்கு அட்டாக் ஆகிறதுக்கான வழிகள் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது வந்து இப்போ எனேபிள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 weeks மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு 1 weekில் வந்து லைவ் வீடியோவும் கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணிடுவாங்க. எனக்கு லைவ் வந்து 1 week உடனே ஆன உடனே வந்துருச்சு. பட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து என்ன எனேபிள் ஆகாமல் தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் பார்க்கும்போது எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ உடனே ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன். ஸோ இதனால் வரைக்கும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி யூடியூப்லேருந்து அவங்க லான்ச் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் தான் வந்து நம்ம சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்க போகுது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறதே வந்து யூடியூப்பில் வந்து ஒரு
யூடியூபர் அப்படின்னு உள்ள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வேல்யூனா அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம ரீச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைவ் எனபிள் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ கம்யூனிட்டியாகவே எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, மீன் நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம்லாம் அந்த மாதிரி வந்து யூடியூப்லேயும் போடுவாங்க. ஸோ அது நினச்சினா நம்ம சேனலோட ரீச் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ அது இன்னும் எனபிள் ஆகலை, ஸோ அது எனபிள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போ கம்யூனிட்டி எனபிள் ஆயிருக்கு, ஸோ அதுலேயும் நான் ரெகுலராக போஸ்டர்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன். உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த நாளைக்கு என் பைக்கை வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு கொண்டு போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு போகும்போதே நாள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ளாக் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் முடியலன்னா அப்பப்போ சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் சர்வீஸில் அவங்க என்ன சர்வீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் இன்னும் கேள்விப்பட்டேன். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் நான் சொல்கிற இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பண்ணலைன்னா என்னென்ன பண்ணலை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு சண்டேக்குள்ளே அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் வந்து சர்வீஸ்க்கு நாளைக்கு ஈவினிங் கொடுக்குறேன். ஸோ 1 or 2 days ஆகும் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சு வரதுக்கு. மோஸ்ட்லி வந்து சண்டேக்குள்ள உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அந்த நீங்கள் யாராவது FDFS போகிறீங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தாட் என்ன, நீங்கள் தியேட்டருக்கு போவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற உங்களோட தாட்டை நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த தென் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நல்லபடி சந்திக்கிறதற்கு ஜேகே சைனிங் ஆஃப். We'll be right back.